ஆக்டர் பிருத்திவிராஜ் நடிச்ச கோட் லைஃப் அப்படின்ற ஒரு படத்துக்காண்டி அவர் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் சொன்ன விஷயம் தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அவர் என்னதான் சொல்லிட்டாரு அப்படின்றத நீங்களே பாருங்க. நான் ரொம்ப ஈஸியா சினிமா வந்தேன். மை டாட் வாஸ் அன் ஆக்டர். எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது என்னோட சர்நேம் மேல மட்டும்தான். ஓகே, இந்த ஆளோட பையன், ஸோ கொஞ்சம் நடிப்பு பார்க்கறதுக்கு பரவாயில்ல, ஸோ ஓகே நல்லா இருக்கும். அதுக்கு அதனால மட்டும்தான் எனக்கு மை ஃபர்ஸ்ட் ஃபில். சினி ஃபீல்டில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியும். மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தமிழ் சினி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஏன் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியா கூட இருக்கட்டும், எவ்வளவோ பேர் அவங்க அப்பா செலிபிரிட்டி அப்படின்றதுனால சினி ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி ஓப்பனா பேசினது இல்லை. இவ்வளவு ஏன் நேத்து பிறந்து இன்னைக்கு வளர்ந்து அவங்க அப்பா வச்சு சினி ஃபீல்டுக்குள்ள வந்த பையன் கூட எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டுறேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த பிருத்திவிராஜ் சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் சினி ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்ச போது என்னை விட டேலண்டான நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா சான்ஸ் எனக்கு கிடைச்சது அதுக்கு காரணம் எங்க அப்பாவால மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சிக்கு என்னோட நடிப்பும் என்னோட உழைப்பும் தான் காரணம். அவ்வளவுதாங்க. நம்ம யாரை வச்சு உள்ள வர்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, அதுல நம்ம எவ்வளவு உயர்றோம் அப்படின்றதா முக்கியம். அதுக்கு உழைக்கணும் இல்லைன்னா நக்கிட்டு போயிடும்.